என் பேர் மாலதி. இந்த எக்கானர் வந்து ஒரு குழந்தையோட படிப்புக்காக தான். ஏன்னா எக்ஸ்டிக் மசாலா ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை அப்படின்னு சொல்லி இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இவங்க மட்டும்தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ட்ரை தான் பண்ணேன். சட்னியோட சாப்பிடும்போது அந்த எக்ஸ்டிக் மசாலா ஒரு டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட் இருக்கு. சோ அதுல விழுந்துட்டே அவ்வளவுதான். என்னோட ஃபேவரட் வந்து டெலிஷியஸ் ஸ்பானிஷ் ஆம்லெட். கண்டிப்பா வர்த். சோ தோலியே வந்தாலும் தயவுசெய்து விழுந்தீங்கன்னா மத்தவங்க தூக்கி விடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்களே கை ஊடி எழுந்துக்கோங்க. அதுதான் நிலையான வெற்றியா இருக்குமே தவிர மத்தவங்க தூக்கி விட்டா அது நிலையான வெற்றியா இருக்காது. ஸ்பானிஷ் ஆம்லெட்டு, ஃப்ளஃபி ஆம்லெட்டு, இதெல்லாமே ஒவ்வொரு நாட்டோடைய ஃபுட்டு தான். டிஃப்ரெண்ட்னால எல்லாருமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை, மஸ்ட் ட்ரை. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு பிரியாணி எபிசோடில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட் ட்ரை பண்ணுறதை இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்பேடு டு குளத்தூர் போகிற வழியில் பாடி பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ் ஏற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு எக்ஸ்டிக்கு அந்த ஸ்பானிஷ் ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபி ஆம்லெட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிக் மசாலா ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை அப்படின்னு சொல்லி இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்பை வந்து ரன் பண்ணிட்டுருக்கது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் லேடி தான் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ பத்தோட பதினொன்னா எல்லாரும் மாதிரியுமே பண்ணாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ யாருமே பண்ணாத ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்டிக்கு, ஃப்ளஃபி ஆம்லெட்டு, ஸ்பானிஷ் ஆம்லெட் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தனியாலாம் நின்று ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பை வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க. கஸ்டமர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்தில் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு கஸ்டமர் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. ஹாய் சிஸ்டர், உங்கள் நேம் சொல்லுங்கள். அஸ்வதி. நீங்கள் இங்கே எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க? இங்கே ஒரு 4 to 5 days நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து நான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்தபோது சும்மா ட்ரை தான் பண்ணேன். ஆக்சுவலி இந்த போஸ்டர் தான் வந்து ரொம்பவே என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணது, அந்த எக்ஸ்டிக் மசாலா சம்திங். ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப டெம்பர் ஆகி ஆக்சுவலி நான் வந்தேன். வந்து என்ன டிஷ் இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் வந்து டெலிஷியஸ் ஸ்பானிஷ் ஆம்லெட். ஸோ அதில் விழுந்துட்டேன், அவ்வளோதான். இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்காகவே ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ப்ரைஸ்லாம் எப்படி? ஓகேவா? ஃபுட் வந்து நல்லா இருக்குது, அதுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஒர்த்து தான். கொடுக்குறதுல தப்பே இல்லை. ஸோ எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன், தாராளமாக நான் கொடுப்பேன், கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ இந்த மாதிரி வெளியே எங்கேயுமே நான் டேஸ்ட் பண்ணதில்லை. நம்மளும் எவ்வளவோ சாப்பிட்ருக்கோம், சில டிஷ்ஷஸ் பிடிக்கும் பிடிக்காது, சம்டைம்ஸ் அது அமௌண்ட் கூட ஒர்த்தாக இல்லாமல் நம்ம கொடுத்துருப்போம். பட் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வந்து அமௌண்ட் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எனக்கு இங்கே நல்லாவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அந்த ஷாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, நான் இங்கே வந்துட்டு சாப்பிட்டேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற? கண்டிப்பாக என்னோட ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே போகிற வழி தான் இந்த சீட் தான். மோஸ்ட்டாக என்னோட கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் போகிறது இந்த ரூட் தான். ஸோ கொஞ்சம் சொல்கிறதுனால ஏதாவது ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ட்ரை பண்ணி பிடிச்சதுனா கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம சொல்கிறதுல ஒன்றும் இல்லையே. என் பேர் மாலதி. காலர் வந்து ஒரு 6 months ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன். 2 months கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. மக்களிடையே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. எனக்கு எல்லாருமே இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்காகவும் நான் ஒரு நன்றி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வெரைட்டிஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மற்ற ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருக்கிற ஃபுட்டாக இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற ஃபுட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டைலில் நான் கொடுக்கறது ஸ்பானிஷ் ஆம்லெட்டு, ஃப்ளஃபி ஆம்லெட்டு, இதெல்லாமே ஒவ்வொரு நாட்டோடைய ஃபுட்டு தான். இது மக்களிடையே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. டிஃப்ரெண்ட்னால எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வருவோம். எக்கானர் வந்து ஒரு குழந்தையோட படிப்புக்காக தான். நான் வந்து யார்கிட்ட காசு பணம் கேட்கல, உழைச்சி முன்னேறணும் தான் ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு அது போதும் நான் நினைக்கிறேன். நான் பார்த்தது வந்து நான் ஹோம் நர்சிங் தான். எனக்கு சில விஷயங்கள் வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து 4 months 6 வருஷம் இருந்தேன். எனக்கு அது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால நான் வந்து போகக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு வேறு ஜாப் தெரியாது, சமையல் நல்லா தெரியும். ஜெகதீஷ் ஜெயக்குமார் எங்கள் மேனேஜர் வந்து இந்த மாதிரி ஒன்று எக்கானர் நம்ம ஓப்பன் பண்ணலாம், வந்து நீங்கள் பிரெட் ஆம்லெட்டாக போடுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த லெவல் போகலாம் சொல்லிட்டு அவர் தான் இந்த ஐடியா எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன். என்
என் கூட இருக்க சப்போர்ட்டிங்காக எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. பணம் எதுவுமே கொடுக்கல, உடம்புலவில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லேடிஸுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். என்ன மாதிரி இருக்கிற எல்லா லேடிஸுக்கும் எல்லாருமே ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் முன்னேறதுக்கு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். லேடிஸுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டு, யாருமே சோர்ந்து போகாதீங்க. பல பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கும் தைரியம் இருக்குது. ஜென்ஸை விட லேடிஸுக்கு தான் வில்பவர் ஜாஸ்தி. பேஷண்ட்டில் பார்க்கும்போது அதை நான் பார்த்துருக்கேன். லேடிஸ் வந்து உடம்பு சரியில்லைனா டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணுன்னா அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை நம்மளுக்காக செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த பாரமாக இருக்கக்கூடாதுன்னு டக்குன்னு புரிஞ்சிருக்கு. அவங்களுமே ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜென்ஸை விட சீக்கிரமாக லேடிஸ் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வருவாங்க. ஸோ லேடிஸுக்கு வந்து ரொம்ப வில் பவர் வந்து ஜாஸ்தி. நம்மளுக்கு உடம்பு அளவில் தான் மென்மை இருக்க தவிர மனசு வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்கும். நிறைய கஷ்டம் இருக்குது. இன்ன இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். பொண்ணுக்காக நான் வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்காக தான், ஒரு விஷயத்துக்காக தான் நான் இப்போ போராடிட்டு இருக்கேன். அந்த போராட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு என் பொண்ணை ஒரு செட்டில் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு அது போதும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த நடுவில் நான் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி இருக்க லேடிஸுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதுதான். ஆனால் தயவுசெய்து எல்லா வீடியோஸில் சொன்ன தற்கொலைக்கு மட்டும் யாரும் போகாதீங்க. தயவுசெய்து சூசைடு யாரும் போகாதீங்க. பெண்கள் இப்போ நிறைய பேர், பெண்கள் மட்டும் இல்லை ஜென்ஸும் நான் சொல்கிறேன், சூசைடு வந்து என்றைக்குமே தீர்வு கிடையாது. நம்மளுக்கு கோபம் வரத்தில் தயவுசெய்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது தப்பான முடிவு தான் இருக்கும். ஏன்னா என் கூட பிறந்தவ அப்படி தான் எடுத்து நாங்கள் இன்னைக்கு இழந்துட்டு கிடக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லா லேடிஸும் இந்த கான்ஃபிடென்ஸில் இருந்து ஜெயிங்க. நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு யாருமே இல்லை, அதெல்லாம் வேணாம். யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜெயிங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அது தெளிவாக செய்யுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் எக்ஸ்டிக்கு இன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சென்னையில் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரான் எக்ஸ்டிக் வந்து போடுறாங்க. நார்மல் எக்ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதில் ப்ரான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் தான் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். செம்ம சூடு. பிரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டிக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரானாக ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு, சாஸ் அது மேலே வந்து பொடி நிறைய போட்டிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. பிரானையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ள பிரான் இருக்கா. பிரானை வந்து நல்லா மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வேக வச்சு மசாலா பண்ணிவிட்டு அந்த பிரானை வந்து இந்த ஸ்டிக்கில் சொருவி வெக ஊற்றி சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையாகவே வந்து ஒரு ஒர்த்தி டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இன்றைக்கி தான் இந்த ஷாப்பில் வந்துட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்காகவே இது வரைக்கும் யாருக்குமே ரெடி பண்ணி கொடுக்காத ஒரு டிஷ்ஷை வந்து நமக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரான் ஸ்பானிஷ் ஆம்லேட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஷாப்பில் வந்துட்டு ஸ்பானிஷ் ஆம்லேட் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னையிலேருந்து இந்த ஷாப்பில் ப்ரான் ஸ்பானிஷ் ஆம்லேட்டுமே கிடைக்கும். ப்ரான் ஸ்பானிஷ் ஆம்லேட்டை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதே நம்ம சேனல் நம்ம தான் நினைக்கிறேன். செம்ம சூடாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆவி பறக்குதுன்னு, திக்னஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பொட்டேட்டோ நல்லா வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ப்ரான் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ப்ரான் தெரியுதா? ப்ரான் ஸ்பானிஷ் ஆம்லேட் ஃபஸ்ட் டைம் இன் சென்னை. ப்ரான் தாங்க ஹைலைட்டு. செம்ம மசாலா. அதில் வீட்லேயே மசாலா மேரினேட் பண்ணி வேக வச்சு அது ஒரு பிரான் தொக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எல்லாத்துலேயுமே போட்டு கொடுக்குறாங்க. வேறு லெவல், செமையாக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை ப்ளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளஃபி ஆம்லேட் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை மஞ்சக்கரு, அது தனியாக வந்து தவாவில் போட்டாங்க. அதுக்கப்புறமா எக்கு ஒயிட்டை அடித்து வந்து அதை வந்து ஒரு நொற மாதிரி ஆக்கி அதை வந்து அது மேலே ஊற்றி கொடுத்துருக்காங்க. செம ஃப்ளஃபியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த எல்லோ ஒயிட்டு ரெண்டையுமே வந்து நம்ம சேர்த்து எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு புதுவிதமான ஒரு டேஸ்ட் இருக்குது. நார்மலாக நம்ம எக்கு தான் சாப்பிட்றோம், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்கு ஒயிட்டு தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ சட்னியோட சாப்பிடும் போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளஃபி ஆம்லேட் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பானிஷ் ஆம்லேட் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ப்ரான் எக் ஸ்டிக் சாப்பிட்டேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இது வந்து சென்னையில் ஃபஸ்ட் டைமாக இவங்க தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு புதுவிதமான ஒரு டேஸ்ட் ட்ரை பண்ண திருப்தி வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ல கிடைக்க வேண்டிய டிஷ் வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் ரொம்பவே மெயினான விஷயம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவுல மீட் பண்ணலாம். until then, bye.